வணக்கம் முகமது ரஃபி, கோவையில் எந்த பகுதியிலிருந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்றத சொல்லிட்டு, இந்த அரசினுடைய செயல்பாடுகள், திமுக அரசினுடைய இந்த செயல்பாடுகள் 30 நாட்களில் ஒரு கோவை வாசியாக உங்களுடைய பார்வை என்ன? கோவை மாநகரத்தில் சாய்பாபா கல்வி பகுதியில் இருக்கிறேன். முதலாவதாக தமிழக முதலமைச்சருக்கு வந்து நான் நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் விடியட்டும் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு வந்து மக்கள் வந்து தமிழக மக்கள், கோவை மக்கள் ஏன் தமிழக முதலமைச்சருக்கு வாக்களிக்கவில்லை என்று வருத்தப்படும் அளவுக்கு மக்கள் பணி சென்று கொண்டிருக்கிறது. உதாரணமாக ஒன்றை சொல்ல குறிப்பிட்டிருக்கிறேன். சென்னைக்கு அப்புறம் கொரோனா தொற்று வந்து அதிகமாக இருக்குது கோவையிலேன்னு சொன்னாங்க. இன்று 2 முறை வந்துட்டு போயிட்டார் தமிழக முதலமைச்சர். 2 முறை கோவைக்கு வந்து தனி அதிகாரிகளை நியமித்து கட்டுக்குள் கொண்டு வந்துட்டார். இன்றைய நான் ஒரு சின்ன ஒரு கருத்தை மட்டும் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். 4000க்கு மேலே ஆயிடுச்சு. சென்ற ஆட்சியில் அமைச்சர் சொன்னார் கொரோனாவை வென்ற கதாநாயகன் எல்லாம் சொல்லி போஸ்டெல்லாம் ஒட்டி இது பண்ணாங்க. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் 2 முறை தமிழக முதலமைச்சர் கோவைக்கு வந்து இன்றைக்கு வந்து கொரோனா தொற்று இல்லாத மாவட்டமாக ஆய்கொண்டிருக்கிறது கோவை. தனி அதிகாரியை நியமித்து, கலைப்பணியாளர்களை நியமித்து, டெய்லி காலையில் 6:30 வந்து கார்ப்பரேஷன் அதிகாரிகள் ஒவ்வொருவரும் தனி அதிகாரி ஒவ்வொருத்தரையும் போய் அந்த பகுதிகளெல்லாம் போய் மக்களை சென்று அவங்களையெல்லாம் பரிசோதனை செய்து இதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்க. அதே மாதிரி 50க்கும் மேற்பட்ட இன்னோவா கொடுத்தாங்க. நானும் சமூக ஆர்வலர் தான். நானும் 2 ஆம்புலன்ஸ் வாங்கினேன், ஆக்சிஜன் ஆம்புலன்ஸு. ஆனால் இன்றைக்கி கோவையில் அது தேவைப்படாத அளவுக்கு தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டுருக்குது. அதே மாதிரி இஎஸ்சி ஹாஸ்பிட்டல் ஆனாலும் சரி, பெரிய ஹாஸ்பிட்டல் ஆனாலும் சரி, இன்றைக்கி வந்து ஆக்சிஜன் பெட்டுகள் தயாராக இருக்குது. தமிழகத்தில் கோவையில் தான் வாக்களிக்காத மக்கள் இடத்துல, வாக்களிக்காத கொங்கு மண்டலம், கோவை மண்டலம், கோவை மாவட்டம், அதில் வந்து தளபதியோட சிறப்பான பணி வந்து ஏன் வாக்களிக்கலின்னு மக்கள் வந்து வருத்தப்படுற அளவுக்கு இன்றைக்கி வந்து இருக்கிறாங்கம்மா. அதே மாதிரி வந்து சென்ற ஆட்சியில் வந்து என்னப்போ நிறையா திட்டங்களை ஏதோ கொடுத்தாங்க, அது இப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆட்சியில் எம்எல்ஏகளாக இருக்கிறாங்க, 10 எம்எல்ஏ. நானும் சமூக ஆர்வலர், ஒரு தங்க தளபதி கேட்டுக்கொண்டதுக்கு இணைங்க ஒன்றிணைவோம் வா என்று சொன்னார். நான் வந்து 14ஆம் தேதியிலிருந்து டெய்லி ஒரு 4000 பேர், 3000 பேர், 5000 பேர்த்துக்கு நான் வந்து உணவு கொடுத்துட்ருக்கிறேன் அவருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு. ஆனால் 10 எம்எல்ஏ ஜெயித்தவங்க மக்கள் பணி செய்யறதுக்கு வரவில்லைம்மா. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி சொன்னதை செய்வோம், கண்டிப்பாக சொன்னதை செய்வோம். யாருடைய மகன் சொல்றதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம இதுல பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு. அதாவது வாக்களிக்காதவர்களும் எங்களுக்கு வாக்களிக்கவில்லையே என்று வருத்தப்படுகின்ற அளவிற்கு எங்களுடைய செயல்பாடுகள் அனைத்து மக்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அப்படின்றத பதவியேற்ற பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே வந்து கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்தில் வைத்து முதலமைச்சர் சொன்னார். அதை இன்றைக்கு அவர் செய்து காட்டியிருக்கிறார் அப்படிங்கிறத உங்களுடைய பதிவிலிருந்தே நம்மளால வந்து பார்க்க முடியுது.